ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பலாப்பழத்தில் வச்சுட்டு ஒரு பாயசம் டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பலாப்பழம் இருந்ததை வச்சு ரெடி பண்ண பாயாசம் இது. பைத்தம்பருப்பு சேர்த்து பண்ணது, டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பலாப்பழம், அப்புறம் பைத்தம்பருப்பு. நான் ஒரு டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அரைக்கட்டி வெல்லம், கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த வெல்லம். அப்புறம் முந்திரி, திராட்சை, சும்மா ஏலக்காய் கொஞ்சமாக நசுக்கி போடுறதுக்காக ஜிஆர்பி நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும். நான் அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுட்டேன். அதே போல் பலாப்பழத்தையும் நல்லா கொட்டெல்லாம் எடுத்துட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி மசிச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் வந்து ஃபுல்லாக பொடியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து அதை பாகு காய்ச்சிட்டு தனியாக வச்சுக்கிறேன். வெள்ளத்தில் கொஞ்சம் மண் மாதிரி இதுவாக இருக்கும்ல, அதனால் அதை பாகு மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தனியாக ரெடி பண்ணுறேன். வெள்ளத்தை வந்து நல்லா கத்தி வச்சு நசுக்கிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தனியாக கொதிக்க வைக்கணும். கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். பாயாசத்தில் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டிட்டு. ஓரளவுக்கு வெல்லம் நல்லா கொதிச்சுட்டு இதை கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பருப்பும் அது போல். நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா குழையணுன்றதுக்காக 2.5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அது ஒரு 5 விசில் கிட்ட விட்டுட்டு எடுத்து வச்சுக்கணும். குக்கர் போட்டுட்டு விசில் போட்டுட்டு அது ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். பருப்பு நல்லா விசில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா விசிலை எடுத்துட்டு விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கணும். நல்லாவே வெந்திருக்கு, பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பாருங்க. பைத்தம்பருப்பு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் நெய் விட்டுட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட முந்திரியை சேர்க்குறேன். முந்திரியும் ஃபஸ்ட்டு முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதனால் முந்திரி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வறந்துடுச்சு.
இந்த டைமில் திராட்சையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரெண்டும் வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே நெய்யிலவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது அரைக்கும் போதே நல்ல ஸ்மெல்லு, வதங்க வதங்க இன்னும் நல்ல ஸ்மெல்லு வரும். கொஞ்சம் பேன் வந்து எடுத்துக்கும்போது கடாயோ இல்லை தவாவோ எடுத்துக்கும்போது நல்லா திக்கானதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா நெய்யிலவே வறுக்கிறதால எதுவும் அடி பிடிக்கல. நல்லா அடி பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். அது கூட வந்துட்டு இப்போ வெல்லம், அதை தனியாக பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கணும். வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பருப்பும் கூடவே சேர்த்துடலாம். ஃபுல்லாக எல்லாமே நல்லா பருப்பு வெந்துட்டதால் வெல்லமும் கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறதால ரொம்ப நேரம் இது பண்ண தேவையில்லை. நல்லா அடி பிடிக்காமல் எல்லாம் சமமான அளவு வர வரைக்கும் இதோ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கிண்டி விட்டால் போதும். நல்ல ஸ்மெல்லு வருது. பலாப்பழம் பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு இல்லை பருப்பு பாயாசம் வைக்கிற போல தான் பலாப்பழம் அது கூட ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக கட்டி கட்டியாக அந்த மாதிரி இருக்குல்ல, ஃபுல்லாக கிண்டி விண்ணும். நல்லா கொதிக்க கொதிக்க அதுவே கொஞ்சம் ஈக்குவலாக ஆகிடுது. ஈவனாக நல்லா கலரிட்டு அந்த ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கடைசியாக ஃப்ளேவருக்காக. ஏலக்காய் போட்டுட்டு பால், தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தாலையும் அதை சேர்க்குறேன். ரொம்ப திக்காக இருக்கிறதால கொஞ்சமாக வெந்நீர் இருந்தது, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போது ஓரளவுக்கு ஈக்குவலாக கலரி விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான். இப்போ கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுது பாயாசம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.